हेलो நண்பா வெல்கம் பேக் டு தேனி 360 கேமிங் நான் உங்க விஜய் நான் உங்க சிவா பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டியோசஸ் டியோமேஸ் தான் பார்க்க போறோம் ஆப்பனட் ஆப்பனட் பாத்தீங்கன்னா யாருன்னா நமக்கு கமாண்ட் பண்ணவங்க தான் ஆப்பனட்ல வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வீடியோல கமாண்ட் பண்ணிருப்பாங்க மேட்ச் போடலாம்னு நான் ஸ்டாப் கேமிங் இருக்காங்க அதுல தலைவர் ஒன்னு என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நாம சும்மா மேட்ச் போட்டுட்டு ஒரு முன்னாடி ஒரு மேட்ச் போட்டோம்ல அதுல ரெக்கார்ட் ஆகல இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னா தலைவர் ஃபோன் போட்டு தோத்தா மேட்ச் போட்டுருவீங்களடா யூடியூப்ல அப்படின்னு நம்ம தலைவர் ஒரு தலைவர் இருக்கார் நமக்குன்னு அந்த தலைவருக்காகவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் தோத்துட்டாலும் போடுறோம் ஜெயிச்சாலும் போடுவோம்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் கடைசியில் எங்களுக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராசான்னு சொல்லி அடிக்கும் போது சிவா ஒரு பில்லு நாக் பண்ண போடுறேன் நாக் பண்ணிட்டேன் அதெல்லாம் நாக் பண்ணிட்டேன் நாக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பில்லு எடுப்பேன் சூப்பராக இருக்கும் நாக்கு ஃபுல்லாக பாருங்க அப்படின்னா ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நாக்கு நமக்கு என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு என்னமோ ஒன் டேப்பே விழுகல எவனோ சூனியை வச்சுட்டாங்க சூனியை வச்சுட்டாங்க அவன் தலைவர் பாருங்க பின்னாடி போய் அடிச்சு போட்டான் ஓசிக்கு எப்படி வேற லெவல் பிள்ளை எடுத்தேன் அதுதான் தந்திரம் இதெல்லாம் எங்கேருந்து நல்லா கற்றுக்கிறவன் நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இந்த ரவுண்டில் செம்ம ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மறக்காமல் தேனி 360 சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் நல்லா வியூஸ்லாம் போகுது பட் லைக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் வியூஸ் பார்க்குறீங்க அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கு பாருங்க அப்படின்னு கேட்குறது தேனி 360 கேட்குறோம் சரி ஓகே டார்க் நைட் அங்கிட்டு கார்த்தி விமல் டூ யூசர்ஸ் டியூ தான் பார்க்க போகிறோம் அவங்க ரெண்டு பேரும் போக்கோ மொபைல் பிளேயரு நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ சாதா மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைலு அவங்க ரெண்டு பேரும் கேமிங் மொபைலு அப்படி பார்த்து ஒருத்தர் ஆப்ஷனில் ஒருத்தனுக்கு தலையை பிடிங்கி விட்டாச்சு தலைவரே அப்படியே பார்த்தல வெம்மா பக்கத்தில் ஏறணுமா அடிக்கிறோமா போய்கிட்டே இருக்கணும் இப்போ நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி ஐ மீன் ஸ்ட்ராட்டஜினா எங்களோட லாட்டு இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது சிவா கடுப்பாகி போவேன் நுட்பம் எப்படி விளையாட்டு நுட்பம் என்னவென்றால் ஏறணும் அடிக்கணும் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த இடத்துல என்னாச்சு தெரியுமா நான் வந்துட்டு இவன் தலைவர் என்ன சொல்லிட்டேன் தோத்தாலும் வீடியோ போடணும்னு சொல்ல விட்டியும் எனக்கு ஒரே பக்ச்சு ஒரே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு தோத்துட்டோம்னா கேவலமே அசிங்கமே அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சி எனக்கு பதற்றத்திலே விளாண்டேன் இந்த மேட்ச் இந்த வெண்ணை போய் வேமாக போய் அடி வாங்கிறேன் பாருங்களேன் ஒரு காமெடியான விஷயம் பாருங்க தயங்கி தயங்கி போவேன் நான் ஐயோ தோத்தமா கேவலமே அசிங்கமே தலைவர் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு இப்படி போட்டு ஒரு நாக்கு அடித்தாச்சு அதுக்கப்புறம் தலைவர் கில் எடுத்துகிட்டு இங்கிட்டு போனோம்னா அவன் நிற்கானான்னு எனக்கு பவர்டோ வேற லெவலில் பதட்டமாயிட்டேன் நான் ஏன்னா தோத்துட்டோம் அசிங்கம் கேவலம் சொல்லிட்டு உத்தரவு கொடுத்து விளாண்டேங்க அடி வாங்கி விடுவாய் என்னவென்றால் அவர் கூப்பிட்டாரு ரேங்க் நாங்கள் கூட சொன்னால் அவர்கிட்ட ப்ரோ நாங்களாம் லூப் கூப்பிட்டு நாங்கள் விளாட்றது போய் நீங்கள் பார்க்குறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லை நல்லதான் அவர் பேர் வந்து கேடி ஜோக்கர் அவர் வந்து கரூர் எல்லாத்தையும் சொன்னார் அப்படியே அவரையும் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கை விட மாட்டேன் அவனுக்கு அட்டியை போட்டேன் நாங்களே யார் தெரியல சுதா நாங்களாம் ப்ரோ பிளேயர் நான் சொல்கிறத விடுறா இந்த பொந்து குழந்தை வந்துச்சு அவன் பொந்தே ஐய் ஆனால் சரியான ரெண்டு பேர் அந்த பக்கம் ஆப்பனண்ட் வந்து அழுத்தி இப்படி வேற லெவல் எம்பி பாட்டி கிடைச்சா வேற மில்லில் பார்ப்பீங்க ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் சரி எத்தனை மேட்ச் ஆனால் வேற லெவலில் டாப் அப் கையா இருக்காங்க ஓகேவா அந்த அந்த ஊர்லாம் பாருங்க எம்பி பாட்டி எடுத்து அழுத்தி பிடிச்சா அங்கேருந்து எங்கேருந்து அப்சர்வேட்டர்லேருந்து மில்ல பீ கலவு வந்துடும் எம்பி பாட்டி அவ்வளோ தூரம் அழுத்தி பிடியா இருக்கான் தலைவர் ரெக்கார்ட் பண்ண ஒரு தலைவர் ஒரு ஒரு ஆளாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்காம வேகமாக பார்த்து அதுவும் இல்லாமல் அது சவுண்டு வர வந்துட்டு ஒருத்தனை கூப்பிட்டோம்
பாத்துல க்ளோவல்ஸ் மறக்கிறீங்க. ஆனா அந்த இடத்துல நானும் கோப்பிடறான்ட்டு அந்த இதுல என்னன்னா செய்யுங்க பாரு, அச்சியை போட்டு க்ளோவெல்லாம் போட்டு அச்சியை மரணம் அடி அடிக்கிறாங்க, நான் அடிக்கிறேன் அடி அவ்வளவு மாட்டேங்குது பாருங்க, தப்பு தோடி நான் யாரு நம்ம கோ பிளேயராடே சிவா இங்க என்ன ஆகாயத்தை பாக்குற. எனக்கு ஒரு காமெடி நடக்கும் அதை பாத்தீங்க என்னதான் நடந்து இல்ல இல்ல இங்க பாத்தீங்களா நின்றுக்கிறேன் என்னவென்றா எனக்கு ஒரு போன் வந்தா என்னமோ ஆச்சு போன் வந்துருச்சு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஃபோன் கால் வந்துருச்சு எனக்கு, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிட்டாங்க யாரோ எனக்கு. அதுவும் இல்லாமல் வேற லெவலில் எனக்கு என் நண்பர் ஒருத்தர் கால் பண்ணிட்டேங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் அப்படியே இதாகிடுச்சு. அப்படி என்னாச்சுன்னா அப்படியே நான் நின்றுட்டேன், அப்படியே வாட்ஸ்அப் இங்கே இப்போ ஒரு கால் வந்துருச்சு ரெண்டு. அப்போ கால் பண்ணிட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு எங்கள் யார் கால் பண்ணால் எங்கள் அண்ணன் தான் கால் பண்ணிச்சு, அவன் கால் பண்ணி நான் பேசிக்கிருந்தேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. நல்ல வேலை ஃப்ரீ ஃபயர் வராதுன்னு நினச்சேன் அவன் வந்துருச்சு. நீ வரலனாலும் நானும் அடிச்சிருப்பேன், நான் யாரும் தெரியுமா ப்ரோ பிளேயர் சி ப்ரோ பிளேயரா ஒன் டாப் பிளேயர் லுக் லுக் இங்க பாத்தீங்க இங்க என்ன செய்றானா ரெண்டு ப்ரோ பிளேயரும் நம்மள ஓபன் பிளேஸ் வர சொன்னாங்க ப்ரோ பிளேயர்ஸ், பட் வேற லெவல்ல ப்ளே பண்ணாங்க. ஆப்பனட்டும் நல்ல சொட்டன்னு சொல்ல முடியாது நொட்டன்னு சொல்ல முடியாது, வேற லெவல் தான் ஆப்பனட். நம்ம சிவா சீன் போறதுக்குனே ஒரு பேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நானும் போய் ஏறி போய் அடிச்சு போட்டலாம் ஓனே. ஏய் இங்க டேமேஜ் கொடுத்துட்டோம் ஆனா ஒட்டு கணிக்கிறாங்க பா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. ஆனால் செம்ம சுத்த என்னவென்றால் நான் எங்க போய் அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டேன் எங்க வாருங்க சிவா வேடிக்கை பார்க்கிறேன் லேட்டாக வந்தாலும் டைமா கரெக்டாக வரும், நான் செத்ததுக்கு அப்புறம் வரேன். லே நான் உனக்கு வந்து ரிப்ளே பண்ண வேண்டாம், அது எப்படி பேக்லேயே வருவேன் பாரு இப்போ பாரு அப்படியே எப்படி ஓடி வரேன்ட்டேன். எக்ஸைட்டிங் மூமெண்ட் அப்படி இருக்கு வேற நம்மள சரி, ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் சமாளித்து இப்படி ரெண்டு பேரும் எம்பி போட்டு எப்படி கழட்டி பிடிச்சா வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 21 நிமிஷம் வீடியோ கரெக்டாக கட் பண்ணாமையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ. எப்படின்னா சும்மா இந்த மாதிரி ஓடுறது கண் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, அது மற்றபடி அட்டாகிங் நடக்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அப்படின்னா நல்லாயிருக்கும்ட்டு அப்படி போட்டிருக்கேன். சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்படின்னா உங்களை ஃபுல்லாக பார்த்துட்டு தூரமே பெரிய ஒன் டாப் பிளேயர்னு நினைப்பு எங்கே வருங்க, நான் ஒரு மூலையில் இவன் ஒரு மூலையில் அவன் ஒரு மூலையில் எல்லாரும் ஒரு மூளை மூளையா திரிக்கணும். வேற ஸ்பெக்டேட்டர் எதுக்கு இப்படி வேகமா திருப்புறானோ தெரியும், அவங்க வேற நம்ம ஆப்போனன்ட் வந்து நம்ம தான் தெரிஞ்சோம்னா நம்ம ஊர் தான் சொல்ல போனா நம்ம ஊர் தான், பட் கமெண்ட் பண்ணாப்புல தலைவர் எனக்கு மேட்ச் போடலாம் இங்க பார்த்தல எப்படி விவமா ஓடுறேன்னா இதுல என்னவென்றால் ஸ்லோவால் உழுகல கரெக்டா உழுகல உங்களுக்கு இதுல என்ன கூத்து, நாளைக்கு தீபாவளி வாழ்த்துக்கங்க எல்லாருக்கும், தீபாவளி வாழ்த்துக்கோங்க, ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் பொங்கல் பொங்கல் சாப்பிட்டு சரியான பாத்தீங்கன்னா ஓசிக்கிறீங்க இவர் நீ ஓசிக்கலையாப்ப அப்பா இது நான் அடிச்சுக்கலாம் நமக்கு என்னைக்கு ஒரே மூட் தான் ஓகேவா நமக்கு தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு நல்லா 10% போடுங்க, நம்ம எம்பி பாட்டி மாதிரி இல்லைன்னா டபுள் பிளஸ் மாதிரி டம்பு டம்புன்னு போடுங்க. டபுள் பிளஸ் வந்து என்ன ஆகுது நான் அணுகுது ஆட்டோ பொம்மலாம் கிடையாது. எம்பி பாட்டி வந்து என்ன ஆகுதுன்னா தரவதி அவ்வளோ கூட இருந்தாது. டபுள் பிளஸ் வந்து பாம் சொல்லுவாங்க ஆட்டோ பாம் ஆட்டோ பாம் இதில் என்ன செய்வீங்க சொல்லணும் தேவையே வேண்டான்ட்டு அது எதுவுமே சொல்லணும். ஏறேன் பக்கத்தில் போகிறேன் என் பக்கத்தில் என் பக்கத்துலன்னா நீ வரணும்டா, அவன் ஓரமாக நின்றுட்டதே இருந்தேன் நான் அடிச்சு போட்டலாம் நானும் ப்ரோப்ளம் தாண்டி ஏறி ஏறி போய் அடிச்சான். இதில் என்ன கூட்டுனா உங்ககிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க நினைச்சு என்னோட எனக்கும் தெரியும் செவிடு நம்ம அதெல்லாம் ஓகே
இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியே வரமாட்டாங்க. ஐயோ இவங்களோட டென்ஷன், லெவல் டென்ஷன், இவங்களோட பெரிய ரோதனையா இருக்கு. ஏரியே வரமாட்டாங்க, நாங்களும் இறங்கவும் மாட்டோம், அவங்களும் ஏறவும் மாட்டாங்க. வாங்கடா ரெண்டுக்கு நடுவுல நிப்போம்டா, நின்னுட்டே இருக்காங்க. நாங்க என்ன செஞ்சோம்னா நீங்க வாங்கன்ட்டு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏறிவா நீ இறங்கி போ, இறங்கி போ, இறங்கி போ, இறங்கி போ. இது என்ன காமெடினா, நாங்க என்ன செஞ்சோம்னா நீங்க வாங்கன்ட்டு நாங்க வெயிட்டிங்க, அங்க தலைவர் அங்க என்னதுன்னா நீங்க வாங்கடான்ட்டு அவங்க வெயிட்டிங்க. இதுதான் கூட்டு. நான் இங்கேருந்து குளோவல் போட்டுருக்கேன், அவங்க சும்மா மாற்றிருக்கேன்னு கூட வச்சுக்கோங்க. இங்கேருந்து அதுவும் கீழே வந்துட்டாங்க வந்துட்டு அப்போ நினைக்கணும். ஒன்றுமே நினைக்கணும், அவங்க பாட்டு கட்டு ரெண்டு பேரும். இது என்ன ஒரு செம்ம காமெடினா, நான் இங்கே நிற்கிறேன், எனிமி என் பக்கத்தில், ஐயோ ஆஃப் பண்ணிட்டு புறாயன் பக்கத்தில் வந்தேன். நானும் தேடுங்க, ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தோடனே நாங்கள் ஒரு கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கோம். ஆனால் பெரிய கிவ்வேலாம் இல்லை, சும்மா சாதா கிவ்வே. 100 சப்ஸ்கிரைப் மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அப்போ சொல்கிறேன், நான் 100 சப்ஸ்கிரைப் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிவ்வே இருக்குது. கிவ்வேவே அட்டன் பண்ணி என்ன பரிசு என்றால், இப்பயே சொல்கிறேன், வெறும் கிஃப்ட்டு தான் கூற முடியும், ஏன்னா டாப் அப்லாம் பண்ண முடியாது. கிஃப்ட்டு தான் நானே டாப் அப் பண்ணாமல் இருக்கேன். ரெண்டு பேரும் கிஃப்ட்டு தான், ஒன்லி கிஃப்ட், ஒன்லி கிஃப்ட். ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் வேறு வந்திருக்கு, அந்த ஈவெண்ட் எடுக்கிறது யார் போய் இந்த இந்த ட்ரெஸ்லாம் ஈவெண்ட் எடுக்கிறாரோ, மேட்ச்சுக்கு பெட் மேட்ச் போட்டு அதில் அடித்தா தான் உண்டு. இந்த மண்டை எனக்கு கொண்டு வந்து அந்த பாவுக்கு அதே ஓசிக்கல், வேற லெவல் ஓசிக்கல். நீலாம் அடிச்சு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டுருந்தேன். இந்த பார்த்து அஞ்சு பிடிச்சிட்டாங்க டயஸ் நாங்கள் முதல்ல நாங்கள் ரெய்டிங்கில் இருந்தோம். பட் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியல. இங்கே பார்த்துல அடித்தவனே இங்கே வேற வாரமே ஸ்பெக்டேட் பண்ணுறவன் பார்த்து மாற்றிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக ஒரு சோல் அப்படியே சொல்லிட்டேன்மா. லூப் குட்டிலாம் ஆகும்னா பார்க்க மாட்டேன், எங்கள் ப்ரோ பிளேயர் மட்டும் தான் பார்த்துப்பான். ஓகே, இப்போ ஒன்று இங்கே பாரு, இப்படிலாம் செஞ்சா என்னடா இது, சுவாரஸ்யம் ஒரு நாள் உங்களுக்கு தேடி வரும். நாங்கள் அப்படியே போடுவோம் என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் என்னென்னமோ போடுவோம். அது அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இந்த இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணாமல் பார்க்காதீங்க யாரும். இதில் என்ன செய்யணும்னா உட்காந்து ரெண்டு பேரும் ஃபுல்லாக அடைச்சி விட்ருவேன். யாரும் மேலே வராங்க, நமக்கு ஒரு 8 லைக்கு, அங்கே ஒரு 6 லைக் 6 5 எனக்கு 6 5 என்னன்னு தெரியல. நம்ம தலைவர் எவனோ ஒருத்தன் இப்போ பாருங்கள், சிவா மேலே நான் செம்மையான கடுப்பில் இருந்தேன். ஒரு நாட்டு பண்ணினதை கட்ட அடிக்காமல் இங்கே போய் அடிக்காமல் போடா லூப் கடுப்பை கலப்பிட்டு வெறியாயிப்போ சிவா யானை அடிச்சுட்டு போய் வேகமாக அடி வாங்கிறேங்க. சிவா லூப் சொல்லுங்க, நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க அவனை பற்றி. லூப் விஜயன்ட்டு கமாண்ட் மங்கூஸ் மண்டையே இருந்தாடா முடிய பார்த்தீங்களா. எனக்கு ஒரு நேற்று தான் ஒரு முடிவு ஒரு நேற்று போட்டேன், தேவமாக இருந்துச்சு. ஆனால் மங்கூஸ் மண்டே அதே போட்டுக்கலாம் பாருங்க. என்ன மண்டே எனக்கு என்ன இருக்கா, என்ன பண்ணுறா வெறியாயிருக்கும்டா அப்படின்னு சிவா போட்டு குடிச்சு கத்திக்கிட்டு அதுக்கடுத்து என்ன செஞ்சோம்னா, அந்த சிவா அதுக்கு ரோசப்பட்டே அறுப்பு போட்டியா இருக்கு. நான் வர்றது சரி அறுப்பு போட்டேன். கூட்டம் நடக்குமா, ஆடா தோத்தாலும் ஜெயிச்சாலும் போவோம்ட்டு ஒரு டைலாக்
யார் சொன்னதுன்னா விஜய் தான் அந்த சொன்னால் போடா எங்களுக்கு சொல்லிக்கலன்ட்டு அப்படியே ஏறணும் ஏறிட்டு ரெண்டு வாட்டி அப்படியே அப்படின்றா பாத்தீங்களா எனக்கு எம்புட் லைஃப் இருக்கு எம்புட் லைஃப் இருக்குன்னு பாடுறா எம்புட் லைஃப் இருக்குன்னா என்னையே கரெக்டாக பார்க்கணும் ஒரு நாக் பண்ணிட்டேன் ஒரு நாக் பண்ணிட்டு இங்கே வந்து தலைவரை அடிச்சிட்டேன் அழகாக ரெண்டு கிலோ டபுள் கேல் எடுத்துட்டேன் இதுதான் திறமை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பண்ணிக்கலாம் பாய் பாய்.